வணக்கம் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே ரெஸ்ட்டு. இப்போ நம்ம ராக்கி, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா பூந்தமல்லி பார்க்கிங்கில் இருக்கோம். இப்போ நமக்கு இப்போ லோடு கிடச்சிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது சொல்கிறேன், அதை இப்பயே சொல்லிட்டா போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. வண்டி தூசி தட்டிட்டு பாட்டி வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்களா, அதனால் வண்டி தூசி தட்டிட்டு உடனே கிளம்புவோம். ஆனால் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரைக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கிளம்பிட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன், இதுக்கான வாடகை என்ன, இதுக்கான செலவு என்ன. அப்புறம் போகும்போது மறக்காமல் நம்ம நண்பன் நவீன் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணி அவன் ஹெட்செட் என்கிட்ட இருக்குது. அன்றைக்கி வண்டியில் வந்தப்போ விட்டுட்டு போயிட்டான். அதை அப்படியே கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஸோ புதுசாக யாராக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்ற போகிறோம் இல்லையா வண்டி, செல்லோடு அந்த லோடு ஆல்ரெடி நம்ம அந்த கம்பெனிக்கு போயிருக்கோம். இதுனடா இதெல்லாம் சகஜமாக தான் நடக்கிறது தானே அப்படின்னிங்கன்னா, அதான் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஏற்றுகிற லோடு, நம்ம ராக்கி எடுத்து ஃபஸ்ட்டு போன லோடு அந்த கம்பெனி தான். அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹைதராபாத்துக்கு லோடு போனோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோ அந்த லோடு, அந்த லோடு இந்த கம்பெனி தான். ஸோ அதே கம்பெனிக்கு ஒருவடைய லோடு ஏற்றுறேன். இந்த வாட்டி கேரளாவுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போயிட்டுருக்கேன். அது சேர்த்து பார்த்தீங்களா, லிஜோ இந்த கம்பெனி தான். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தது அதே மறுபடியும் அதே கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஓகே பார்ப்போம், லோடு கிட்ட கம்பெனி கிட்டே வந்துட்டோம். ஸோ வண்டி என்ட்ரிலாம் போட்டுட்டு உங்களை மறுபடியும் கூப்பிட்றேன். ஏன்னா வண்டி உள்ளே ஆல்ரெடி நிற்கிது, கண்டெய்னர் நிற்கிது, உங்களுக்கு தெரியல. அது கிட்ட போனதுக்கப்புறம் காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் இப்போ ஏற்றணும் லோடு. ஸோ நம்மளுக்கு இந்த பாடி மட்டத்துக்கு வரணும் இருக்காங்க. முதல்ல டோரை கட்டுனாங்க, அப்புறம் கட்டுனாங்க. சே, இது ஃபுல்லாகவே மெட்டில் தான். இதில் வச்சு எப்படி தள்ளி விட்றாங்க, இதில் வச்சு தள்ளி விட்டோம்னா சரக்கின்னு போது அப்படி தூக்கி அடிக்கிறாங்க. இந்த வண்டி வண்டத்துக்கு வரும், மொத்தம் 230 சொச்சம் பண்டல் வண்டி ஹைட்டுக்கு, ஹைடெக்கு வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் மக்களே. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏறிட்டான் வண்டி, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டேன்னா அதான் கொஞ்சம் முக்கராப்பில். இப்போ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. எதுக்காகனா, நம்ம வண்டி தான் ரெண்டாவது போன வண்டி. ஏன்னா காலையில் 8 மணிலேருந்தே கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. நான் ஒன்று போனோடனே கண்டெய்னர்லேருந்து மாற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே லோடு ஏற்றி அப்படி தான் மதியம்லாம் கிளம்பிடலாம்டா அப்படின் இருந்தால், நம்ம வண்டி 6வது வண்டியாக லோடு ஏற்றினாங்க. 6வது வண்டியாக ஏற்றினவே என்னாச்சு, வண்டி நிற்க வச்சுட்டாங்க. அதாவது 2வது வண்டியாக உள்ளே போய் 6வது வண்டியாக நிற்க வச்சுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. லேட்டாக தான் அனுப்ப போகிறாங்க. நம்ம வேறு கணக்கு பண்ணோம் இல்லையா, சனிக்கிழமை மேலே லோடை இறக்கிட்டு வெள்ளிக்கிழமை சனி உடனே லோடு இறக்கிட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருந்தேன் நான். இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆல்ட்டு விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே பயம் வந்துச்சு. லாஸ்ட் டைமே நான் என்னை 8 மணிக்கு தான் வெளியே அனுப்பினாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி அனுப்பிடுவாங்களோ நினச்சேன். ஆனால் ஒரு ஹெலிட்டு கரெக்டாக இன்வாய்ஸை கையில் கொடுத்து 4:30 இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. கார் பாய் கட்டி எனக்கு கிளம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போது இன்வைஸ் கையில் வந்தாலும் ஒரே சந்தோஷம். 2வது வண்டியாக வெளியே அப்படி எப்படி உள்ளே போகணும், அதே மாதிரி 2வது வண்டியாக திரும்பி வெளியே வந்துட்டேன். இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கணக்கை முடிச்சுட்டு நேராக கிளம்ப வேண்டியதாங்க. மக்களை, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விழுப்புரம் பக்கம் ரீச் ஆயாச்சு. விழுப்புரம் ஒரு 20 கிலோமீட்டர் டு 18 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ எதுக்குன்னா நைட் நேரத்தில் அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது என் ஃபோனில். ஸோ அதை இப்போ இப்போயே இந்த இந்த விஷுவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி புள்ளி 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 புள்ளியாக. அதனால் சரி சொல்லிவிட்டு நம்ம காலையில் கண்டினியூ பண்ணுவேன். இருந்தாலும் எங்கே இருக்கோன்றத அப்டேட் பண்ணணும் இல்லையா. அதுவும் இல்லாமல் தாக்கி ரொம்ப நாள் கழித்து 7.4 மைலேஜ் கொடுத்துருக்கான். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, வண்டி பாசிங்கில் போகுது இல்லையா, 6 டன் தான் வெயிட்டு, பாசிங் விட கம்மி தான். அப்படியே வண்டி குழந்த மாதிரி போகுதுங்க. ரொம்ப நாளாக அதிகமாகவே வச்சு ஓட்டிட்டு இன்றைக்கி என்னமோ இதில் போகிறேன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அப்படியே போயிட்டுருக்கேன். அப்படியே அது மாதிரி அந்த ஸ்பீடு அப்படியே பிடிச்சி போயிட்டுருக்கேன். நான் இங்கே வண்டி எடுத்து தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே போகிறேன்.
7.4 இப்போதான் 7.3 இருந்தது 7.4 மாறிடுச்சு. ஸோ எப்படியாவது பிடிச்சி கிடிச்சி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அங்கே போயிடணும், இல்லைன்னா கொஞ்சம் சட்ட சிக்கலாகிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, இது நான் வெள்ளிக்கிழமை ஏற்றுற லோடு, ஞாயிற்றுக்கிழமைன்னும் போது ஆல்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை இறக்கி மறுபடியும் திங்கக்கிழமை லோடு பார்த்து, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆல்ட் ஆகிடுச்சுன்னா திங்கக்கிழமை லோடு இறக்கி செவ்வாய்க்கிழமை லோடு பார்த்து புதன்கிழமை வர மாதிரி இருக்கும் பொள்ளாச்சிக்கு. இந்த வாட்டி எம்டியெல்லாம் வரப்போகிறதில்ல, ஏதாவது ஒரு லோடு ஏற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அன் லோடு ஏற்றிட்டால் பொள்ளாச்சியில் இல்லை கோயம்புத்தூருக்கு லோடு பார்த்து ஏற்றிட்டு அங்கேருந்து சப்போஸ் பொள்ளாச்சியாக கிடச்சிதுன்னா ஓகே தான், இல்லை கோயம்புத்தூருக்கு கிடச்சதுன்னா இறக்கிட்டு எம்டி போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒருத்தர் பார்த்துட்டு, உதயான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க தான் சொன்னாங்க, ஜி நீங்கள் எம்டியெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் வந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன், பொள்ளாச்சிக்கோ இல்லை உடுமலைப்பேட்டைக்கோ லோடு இருக்குது, எப்போவுமே அங்கே ஆகும் நான் தரேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நான் இந்த வாட்டி லோடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது இல்லாமல் நம்ம குரூப்பில் அஜித் இருக்காங்க இல்லையா, அஜித்துக்கும் சபரியனாக்கும் கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்பர் இருக்குது, அவங்க அவங்களே தான் லோடு கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஏற்றிக்கிட்டு தான் வரப்போகிறேன், ஒரு நாள் நின்னாவது அந்த லோடு ஏற்றிக்கிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கிற நிலமை, ஒரு மாதமாக வீட்டில் இருந்தால, அதனால் நான் இப்படி ஓட்டால் தான் டேலி பண்ண முடியும். ஸோ இதோட கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், எப்படியாவது விடியும் போது நான் கோயம்புத்தூர் இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கடவுள் இல்லட்ட வழி மக்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. இந்த நவீன பையன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஹெட்செட்டை கேட்டு பல நாளாக என்கிட்ட சண்டை போட்டு இருந்தான், இப்போ நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், பட் ராசிக்கலாம ஓ இப்போ தான் சித்தோடைய தாண்டேன். அன்னி நாள் எப்படியோ இவ்வளோ தூரம் போராடி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணுவேன், இல்லைனா வண்டியை நிறுத்தி போட்டு தூங்கிடுவேன், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். நான் நாளைக்கு வண்டி ஒரு நாள் நின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாட்டு நான் வர தூக்கத்தில் ஓட்டி எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஒம்பு தும்பாக்கி விட்டுறது. இவன் நாளைக்கு ஃபோன் பண்ணிட்ட பார்த்துக்கலாம், ஏதாவது நம்ம ரிட்டர்ன் என்னைக்கு இந்த பக்கம் வருமோ அப்போ தான் அவனுக்கு இந்த ஹெட்செட் கிடைக்க போகுது. பாருங்களேன் சொல்லியாச்சு, அவங்ககிட்ட வந்தால் கால் பண்ணுறான்னா ஒன்றுத்துக்கு 5 கால் பண்ணிட்டேங்க, சுவிட்ச் ஆஃப் அந்த காலத்து ஏன்டா திருப்பி பண்ணுவேன்னு கேட்குப்பீங்க. சரி ஏதாவது ஒன்று அவன் ஆன் பண்ணிருக்க மாட்டானா அப்படின்னு தான் நினச்சேன், அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஆன் பண்ண மெசேஜ் வருமே அப்புறம் பேசிக்கலாம் விடு அப்படின்ட்டு நானே வெட்டிட்டேன். ஃப்ரீயா இப்போ சுவிட்சாடு தாண்டியாச்சு, அப்படி பார்த்தாலும் இன்னொரு 2.5 மணி நேரம் ஆகிடும், 2 மணி நேரம் ஆகிடும் நம்ம வண்டி போகிற போக்கு பார்த்தா. ஃபைனலாக கோயம்புத்தூர் வந்தாச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 5:30 பார்த்தீங்களா, மேலே போவோம், மேலே போனால் நம்ம கோயம்புத்தூர் சிட்டி போகிறது. ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சுங்க, கோயம்புத்தூர் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் இருக்கும், ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் கோயம்புத்தூர் உள்ளே நான் சொல்கிறது. அவுட்டரில் போயிருக்கேன் தான், பொள்ளாச்சிலேருந்து ரோடு ஏற்றி போகும்போது போயிருக்கோம், அவுட்டரில் இப்போ தான் போகிறோம். ஓ ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சொல்ல வரேன்னா ஆட்டோவில் தானிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா, ஐயோ இவன் பேசுகிற மாதிரி எனக்கே வருது, என்ன ஆச்சுன்னா இன்வாய்ஸில் நான் கொச்சின் அட்ரஸை பார்த்தேன், எர்ணாகுளம் சம்திங் ஏதோ காமிச்சுது அட்ரஸ், எர்ணாகுளம் தானே ஓகேடா ஜம்முனி இறக்கி போட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா. ஆக்சுவலாக எனக்கு நேற்று லோடு ஏற்றும் போது ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அந்த அட்ரஸ் தான் சிபிக் போய் அட்ரஸ்ன்னு போட்டு அவங்களே டேரெக்டாக நம்ம போய் சைட்டில் டெலிவரி பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓ மை காட், என்ன பண்ணுறது, அதுக்கு பார்த்து 192 கிலோமீட்ரு, இதுக்கு பார்க்குறேன் 222 கிலோமீட்ரு, அடி சக்கை அப்படி நினச்சிங்கண்ணே. சரி ஓகே, எப்படியா தானே நம்ம டெலிவரி கொடுத்து தான் ஆகணும், அது இங்கே இருந்தால் என்ன, நம்மளுக்கு சொன்ன பாயிண்டே தான் அது, அதோட எக்ஸ்ட்ரா போனால் தான் நம்ம ஃபீல் பண்ணலாம், கொடுத்துருக்க பாயிண்டே தான் வந்திருக்கு. இருந்தாலும் காலைல ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, ஏன்னா மணி இப்போ இந்த டைமுக்கு ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஒரு 8-9 மணிக்காக பண்ணுவோம், அதுக்குலாம் நம்மளும் ஆல்மோஸ்ட் கேரளா உள்ளே போயிடுவோம். ஆனால் இப்படி தான் லோடு இருக்கிறதுக்கு மதியம் ஆகிடும், என்னோடய கணக்குப்படி 2 மணி ஆகிடும். அவங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் இந்த டைம் தான் வருவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வண்டி நான் வந்தாலே சாப்பிட்றதே மறந்துடுறேன், இன்னைக்கு காலையில் ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்என்டி ரோட்டில் போகிறேன், இந்த ரோடு தான் கொஞ்சம் டாஸ்கே, சுகுரா போகுது பார்த்தீங்களா வண்டி,
சரி ஓகே, இந்த ரோட்டில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ என் எத்த எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வீடியோ போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வண்டி மாதிரி அங்கே ஓட்டுறாரு இவர். மானாவாரியாக லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி பாஞ்சி நிற்கிறாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடுங்க. இவ்வளோ நேரம் என்னை போட்டு டிராஃபிக்கில் சாவடிச்சிது.